எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே சிவனும் பாம்பும் அப்படிங்கிற தலைப்பிலே பேச மேற்கொள்கிறேன். பொதுவா சிவசப்தம் நம்ம எப்பொழுதுமே சொல்லிகிட்டே வர ஒரு தொடர் சப்தம். அதில் பாம்பு அப்படிங்கிறது நமக்கு சொன்ன உடனே, பாம்புன்னு சொன்ன உடனேயே நமக்கெல்லாம் என்ன ஞாபகம் வரும் அப்படின்ட்டா, பரமேஸ்வரன் தான் அரவணின் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் வித்தியாசமாகவே இருப்பாருன்னு நினைக்கிறேன் பரமேஸ்வரன். என்ன காரணம் என்னென்னா, ஏதோ தங்க நகை போட்டுப்பா, வெள்ளி நகை போட்டுப்பா, அதெல்லாம் உலகத்தில் நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் விட்டுட்டு பாம்பை பிடிச்சி கழுத்தில் போட்டிருந்துக்கார் அப்படிங்கிற அதை வந்து பாம்பா சொல்கிறார். சரி, அவர் கழுத்தில் ஒண்டி தான் போட்டுருக்காரா அப்படின்னு பார்த்தா, நடராஜருடைய விக்கிரகத்தை பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து சிவனுக்கு வந்து கழுத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. சதாசிவ தியானம்னு சொல்லி ஆகமத்தில் ஒரு தியானம் இருக்கு. அந்த தியானத்தில் வந்து நாக யஜ்ஞோபவி தினம் அப்படின்னு போட்டு, யஜ்ஞோபவி தினம்னா பூனல் அப்படின்னு, அந்த பூனலாக நாகத்தை போட்டுருக்கா அப்படின்னு சொல்ல, தேவாரங்கள் அரவு கச்சனியன்னு சொல்லுவோம், கச்சினை இடுப்பில் கட்டிக்கிற ஒரு வஸ்திரமும், அதை வந்து அந்த பாம்பு வந்து இடுப்பில் கட்டின்னு இருக்கார் அப்படின்னு வருது. அபிராமி பட்டர் சொல்கிறார், பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதம்னு சொல்லுவார். நடராஜருடைய விக்கிரகத்தில் பாம்பு வந்து கையில் இருக்கும், இந்த நான்கு கையில் ஒரு கையில் அப்படி தனியாக தொங்கினாங்க மாதிரி, அதில் நம்ம பாம்பை பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலையில் வச்சுருக்கிறது, ஜடையிலேருந்து எட்டி பார்க்குற மாதிரி பாம்பு போகும். மதி அரவு அப்படின்னா மதியன சந்திரன், அரவுன்னா பாம்பு, அதை தலையில் போட்டுனுங்க, கழுத்தாச்சு தலையாச்சு இடுப்பாச்சு, அந்த அந்த மாதிரி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, பைரவர் இந்த பிக்ஷாடனர் இவாளெல்லாம் இடுப்பில் இருக்கும் இந்த பாம்பு, ஒரு பாம்பு தான் போட்டிருப்பா, அழகாக இருக்கும். ஆனால் அந்த திருவன்காடு அப்படின்னு ஒரு ஸ்தலம், சிவக்ஷேத்திரம், அதில் பார்த்தீங்கன்னா நாக புஷ்ப சதுர்தச லூதா விருச்சிக சஞ்சின்னம்னு சொல்கிறார். லூதான்னா சிலந்தி, விருச்சிகம்னா தேல், பாம்பு போட்டுருக்கார் அப்படின்னா 14 பாம்புகளை அடிந்து கொண்டிருக்கார். அது வந்து அதில் தியானத்தில் தனியாக சொல்கிறார், காதில் ரெண்டு, கையில் ரெண்டு, தோளில் ரெண்டு, இடுப்பில் ரெண்டு, காலில் ரெண்டு அப்படின்னு கணக்கு பண்ணி 7 இடத்துலையும் சேர்த்து மொத்தம் 14 பாம்பு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பாம்பை போட்டிருந்துக்கிறதா சொல்கிறார். இதெல்லாம் தவிர பார்த்தீங்கன்னா பிற ஒரு கடவுள், அதாவது யாதொரு தெய்வம் கண்டி நங்கு அத்தெய்வமாகி மாதொரு வாகனார் தான் வருவார்னு சொல்லுவார். அந்த மாதிரி பார்த்தா பிற சமயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பினுடைய வழிபாடு பார்த்தோம்னா எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அம்பாள் வந்து சிறுவிரல் மோதிரம்னு சொல்லுவோம், உமையவள் சிறுவிரல் மோதரம் அப்படின்னு, புவனம் பெரிது அப்படின்னு சொல்கிறா, அது நான்முகனுடைய படைப்பு அப்படிங்கிறா. உடனே அதை விட பெரிய விஷயம் அவனுடைய உந்தியுள் ஒடுக்கம்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் பாம்பை சொன்னால், அந்த பாம்பு வந்து அவன் அணையில் படுத்துட்டுருக்கான் அப்படின்னா அதை வந்து இந்த மற்றவர்களுக்கெல்லாம் பத்தலை சிறுவிரலில் போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அது அதை ஒரு பாம்பு அப்படின்னு நம்ம படிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாம்பை பற்றி சொல்கிற போது இந்த சமயங்கள் 6 அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து சூரியனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ராகு கேதுவாக பாம்பு இருக்கு, தலை 2 வெட்டப்பட்டு அதில் அந்த பாம்பு இருக்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா வைணவத்தில் ஆதிசேஷனே, வெங்கட் பணி அணையுமேல் துயில் கூறும் விழுப்பொருளே. அபிராமி பட்டர் வந்து அபிராமி முன்னாடி நின்றுண்டு அந்த அம்பாள் நின்றுருக்கிறது அவளுக்கு நல்லா தெளிவாகவே தெரியறது. அவருக்கு பாவம் தெரியல,
அப்படின்னு எனக்கு தோன்றுறது. என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க எல்லாரும். என்ன காரணம் என்ன, முன்னாடி நின்றுருக்கிறது அம்பாள். அவர் என்ன சொல்ற, தரங்க கடலுள் வெங்கட் பணி அணை மேல் துயில் கூறும் விழுப்பொருளேங்கிறார். மேலே அபிராமி இந்தாதி டைட்டில், அபிராமியை பற்றி சொல்கிறவர் மகாவிஷ்ணுவை பற்றி சொல்லி துயில் கூறும் விழுப்பொருளேன்னு சொல்கிறார். அப்போ வந்து அந்த விஷயத்துலேயும் என்னது அந்த பாம்பை நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பாம்பை பற்றி யோசிக்கணும் அப்படின்னா, விநாயகர் வந்து வயிற்றில் கட்டின்னு இருப்பார் இந்த பாம்பை. சுப்பிரமணியருக்கு வந்து பாம்பை வந்து மயில் அதை போட்டு அதை வந்து வாயில் கடிச்சுருக்க மாதிரி போட்டிருக்கோம். அதில் என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றுன்னா, இந்த மயில் போடுற பொழுது அதோடய வாயில் பாம்பு போட்டுருவோம். அப்படி போடும்போது என்ன பண்ணுவான்னா, படம் எடுத்து நிமிந்து நிற்கிற மாதிரி போட்டிருப்பான். ஆனால் மயில் என்ன பண்ணுன்னா, துண்டு துண்டாக்கி போட்டுரும், தானும் சாப்பிடாது. ஆனால் அந்த விக்கிரகத்தில் போடும்போது பார்த்தீங்கன்னா, அதை அப்படி நிமிந்து அப்படி நிற்கிற மாதிரி போட்டிருப்பான். உயிரோடு இருக்குன்னு அர்த்தம், அது உயிரோடு இருக்குது அப்படிங்கிறதுக்கு அடையாளம். இந்த சித்தர்கள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, பாம்பாட்டி சித்தர்னே ஒரு சித்தர் இருந்தார். முருகன் கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா, முருகனுடைய திருவிளையாடலை போடுறது அப்படின்னு சொன்னால் பாம்பாட்டி மாதிரி முருகப்பெருமான் வருவான்னு சொல்லிட்டு அந்த பாம்பு பிடிச்சி அந்த மகுடி வச்சு ஊதுற மாதிரி ஒரு விக்கிரகத்தை போடுறது வழக்கம் உண்டு. நம்ம வடபழனி ஆண்டவர் கோயில்கிட்ட எல்லாம் அது போட்டிருப்பான். அது மாதிரி பாம்பாட்டி மாதிரியே வருவான். அதை மாதிரி சித்தர்களை நம்ம இந்த பாம்பு பார்க்கணும். அப்போ வந்து கணபதியாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், பார்வதியாக இருக்கட்டும், மகாவிஷ்ணுவாக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், இப்படி எல்லாருக்குள்ளேயும் இந்த பாம்பு அப்படிங்கிறது. இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு நகரத்தை ஒரு ராஜா உருவாக்க போகிறான், காட்டை அழித்து நாட்டை உருவாக்க போகிறான் அப்படின்னு சொன்னால், அது வசிப்பிடத்தை அவன் கட்ட தயாரா என்றா அப்படின்னா, முதல்ல பாம்பு புத்து இருக்கான்னு பார்ப்பா, அதை வச்சு கனெக்ட் பண்ணுவான். அதுக்கப்புறம் இப்போ நம்ம நிறையா புத்து மாரியம்மன் பார்த்துருக்கோம் அந்த அந்த சமயங்கள்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வடிவத்தில் வந்து ரெண்டு பாம்பு போட்டிருப்பான், ரெண்டு பாம்பு பின்னின்னு இருக்க மாதிரி போட்டு அதுக்கு நாகப்பிரதிஷ்டை பண்ணுறது அப்படின்னு, குழந்தை இல்லாதவா நாகப்பிரதிஷ்டை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி அதில் ஒரு சிவலிங்கத்தை போட்டிருப்பான் நடுப்புற. அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன குழந்தையாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவை போட்டிருப்பான். இந்த ரெண்டு பாம்பை போட்டுட்டு அது தனியாக ஒரு இதை போட்டு, இவ்வளவு இடங்கள்லையும் இந்த பாம்பு ரொம்ப பிரசித்தமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது எல்லாத்துக்கும் ஒரே அடையாளம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒன்றும் ஒவ்வொரு தத்துவம், சாக்தம் ஒரு தத்துவம், சைவம் ஒரு தத்துவம், வைணவம் ஒரு தத்துவம், அததுக்குன்னு உண்டான கொள்கை வேறு, அததுக்கு உண்டான முதன்மை பொருள் வேறு, அதை அடைகின்ற அது காட்டுகிற வழி வேறு, இப்படிதானே வேறு வேறு வழி. அதில் நாம் இப்போ எதுக்கு இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா, ரொம்ப பரவலாக இருக்குங்கிறத நம்ம தெரியப்படுத்தும், அவ்வளோதான் விஷயம். பாம்பை பற்றி சிந்திக்கிறோம், அதனால் நம்ம தெரியப்படுத்தும். இதில் வந்து சிவனுக்கும் இந்த பாம்புக்கும் என்ன தொடர்பு, இது எல்லாத்தையும் தவிர சிவபெருமான் நீல மணிமிடற்று ஒருவன்னே சொல்லும் சங்க இலக்கியங்கள் சொல்கிற பொழுது, பக்தி இலக்கியங்களில் சொல்கிற பொழுது அவள் வந்து சைவம் வைணவம் இறை அருளாளர்கள். சிவனை பற்றி சொல்கிறது வந்து ஒரு பெரிய அதிசயம் இல்லை, அவன் அருளாலே அவன் தாழ்வனை. அதில் வந்து நம்ம ஞானசம்பந்தர் வந்து பிரமாதமாக பாடுறார் அவசியமே இல்லை. காரணம்னா சிவன் சாமியினுடைய அனுகிரகம் அம்பாள் ஞானப்பால் கொடுத்தா அதனால் பாடு. மாணிக்கவாசகர் வந்து பிரமாதமாக பாடுறார் அப்படின்னா குருவாக இருந்து சொல்லி கொடுத்தார், அதனால் பாடு. வித்தா பிரைசூடின்னு மனத்து உன்னை வைத்தாயின்னு சொல்லுவார், அவரே சொல்லுவார். இதெல்லாம் அகச்சான்று. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சூழல்களில் பாம்பை சொல்கிறத விட, சங்க இலக்கியங்கள்ங்கிறது முழுக்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அரசர்களை பற்றி அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும். அதில் ஒரு பொதுவான மனப்பான்மை இருப்பதை நாம் பார்க்க முடியும். சைவம் இலக்கியங்கள்லாம் மாறிடும், சைவ இலக்கியங்கள் வைணவ இலக்கியங்கள் அப்படிலாம் வரும்போது அந்தந்த முதன்மை பொருளாக அதை ஆக்கி அந்த இடத்துல அதில் நீல மணிமிடற்று ஒருவன் அப்படிங்கிறது அந்த விஷம் குடித்ததை ரொம்ப தெளிவாக அதில் சொல்லியிருக்கா. அப்போ பாம்பை வச்ச அந்த ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக குறிப்பிடுறா சங்க இலக்கியங்கள். அப்போ அவ்வளவு காலத்திலேயே அந்த ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த சொல்லும். சிவபெருமானா நஞ்சுண்ட கண்டன், அப்படி நஞ்சுங்கிறது அழகான தமிழ்ச்சொல் இல்லை.
அப்போ இவ்வளவுக்குள்ளேயும் அந்த சிவபெருமானை நாம் பார்க்குறோம். அந்த நஞ்சுண்ட மூர்த்தி அப்படின்னா விஷாபகரண மூர்த்தின்னு பேர் சொல்கிறது ஆகமங்கள் வந்து. அவரை வந்து விஷாபகரண மூர்த்தின்னு சொல்கிறது. அவர் வந்து கையில் வந்து அந்த விஷம் வந்து திரட்டி இருப்பார். அவர் கழுத்தில் அந்த விஷத்தை அப்படி பக்கத்தில் தோளில் இருந்து அந்த விஷத்தை கக்கின மாதிரி போட்டிருப்பார் அந்த பாம்பு. அதுமாதிரி அடியவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பர் பெருமான அதில் சுந்தருடைய அதில் பாம்பு வந்து கடிச்சது, அதை வந்து காப்பாற்றினார் அப்படிங்கிற மாதிரி அப்பர் பெருமானுடைய ஒரு வரலாறு கூட பாம்பை சம்மந்தப்படுத்தியிருக்கோம். இது எல்லாவற்றையும் நாம் ஓரளவுக்கு அப்படி மேலாப்பில் பார்த்தாச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லோகத்தில் இருக்கிறத தொகுத்து சொல்கிறேன். நம்ம வந்து இறைவனை பற்றி சிந்திக்கிறோம், அதனால் இந்தந்த இடத்துலலாம் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். காளிதாசன் சொல்கிறான், பார்வதிக்கு கல்யாணம் ஆக போகிறது. அப்போ வந்து எல்லாரும் வந்து ரொம்ப பணிவாக கேட்டுக்கிறா பரமேஸ்வரனை. பார்த்தா ரொம்ப விகாரமாக இருக்குது, தலையில் ஜடையும் கிடையமாக இருக்குது, ஒரே நாத்தம் வேற வீசுறது, புளித்தோலை வேலை மேலே போட்டுருந்துக்க, பாம்பை வேற என்ன பண்ணியிருந்துக்க போட்டிருந்துக்க. அதனால் நம்ம மாப்பிள்ளை உங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நான் விண்ணப்பிச்சுக்கிறேன், நீ கோவப்படுறது. ஏன்னா அவருக்கு கோபம் வந்துடும், மகா கோபி. அதனால் ரொம்ப பணிவாக விண்ணப்பிச்சுக்கிறார். அவர் அவர் நல்ல ஒரு எண்ணத்தில் இருந்து நல்ல ஒரு சிந்தனையில் இருந்தாருன்னா அவரை மாதிரி செய்கிறதுக்கு யாருமே இல்லை. அது மாதிரி கொஞ்சம் கோபமாக இருந்துட்டார்னா அழிக்கிறதுக்கும் யாரும் இல்லை. மாயா காலி பண்ணி விடுவார், சம்பளாக்கி விடுவார். அதே சமயத்தில் கொஞ்சம் நல்லா இருந்தார்னா உடம்புல பாதியை கொடுப்பார். அப்படிதானே அந்த மாதிரி ஒரு ரொம்ப பணிவாக விண்ணப்பிச்சுட்டாலாம். அப்படி விண்ணப்பிச்சு போது காளிதாசன் மிக அழகாக சொல்கிறான் அந்த விஷயத்தை. என்னென்னா மேலே இருக்கிற பாம்பெல்லாம் எல்லாமே தங்க ஆபரணமாக மாறுறதான். அந்த தங்க ஆபரணத்தில் வரும்போது கடைசியில் என்னன்னா அந்த நாகரத்னம் மாறவே இல்லையா. அந்த நாகரத்னம் அப்படிங்கிறது என்னென்னா கடிக்காத பாம்புக்கு தான் வரும், கடித்த பாம்புக்கு வராது. அவர்கிட்ட இருக்கிறது கொடிய விஷம், அந்த கொடிய விஷத்தை வந்து தாங்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தாங்க முடியாத கொடிய விஷத்தை வெளியிலே கொட்டாமல் கடிக்காமல் பல வருஷமாக வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கைக்கு உபகரணமாக அந்த விஷம் வெளியில் வர்ற போது தான் நாகரத்தனமாக இருக்கும். அந்த மாதிரி கொடிய விஷம் உள்ள பாம்பு அவர் உடம்புல தாங்கிட்டு இருக்கிறது. அது என்னவாச்சு அப்படின்னா அந்த உடல் பகுதி மாத்திரம் தங்க ஆபரணமாக மாறித்தான், அதில் இந்த கல் என்னவாக இருந்ததுதான். தங்க ஆபரணத்தில் கல் வேணுமோ இல்லையோ, அதை காளிதாசன் எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்கள், கல் பதிச்சா மாதிரி இருந்ததான். அப்படியே அவர் பார்த்தீங்கன்னா பரமசுந்தரமாக ஆனாராம். அப்படி அவர் கல்யாண கோலமாக எழுந்தருளிய அந்த கோலத்துக்கு தான் சுந்தரகானது, சுந்தரம் அழகு. அப்படி கண்ணாடியை பார்க்கும்போது வந்தவர் தான் சுந்தரர். தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், முறப்படி பண்ணிக்க போகணும் அப்படின்னு அறத்தின் வழி திருமணம் செய்து கொள்ளப் போகிறார். அன்பின் வழி திருமணம் தாட்சாயணியோட பண்ணிட்டு, அறத்தின் வழி திருமணம் பார்வதியோட பண்ணிட்டு, அதனால தான் முறையாக பொண்ணு கேட்க அனுப்புவார். அப்படி வரும்போது இந்த பாம்பு மாறினதை அவ எழுதுறா ரொம்ப அழகா. இதெல்லாம் பாம்பு பற்றி சிந்திக்கிறோம். இதுக்கு ஒரு முக்கிய நோக்கம் வந்து ஒரு ஆறு கருத்து தான் சொல்ல போகிறோம். இப்போ சிவபெருமானுக்கும் பாம்புக்கும் ஆறு கருத்து இருக்கு தத்துவ தொடர்பு. என்ன அப்படின்னு சொன்னால் அவர் வந்து மங்கையோடு இருந்தும் யோகு செய்வானேன்னு சொல்லுவார். என்ன சிறப்பு அப்படின்னா இந்த பாம்பு வந்து ஆத்ம தரிசனத்தை குறிக்கக்கூடிய சொல். பாம்புங்கிறது என்ன, ஆத்ம தரிசனம், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த இது வந்து உடம்பு. இந்த உடம்பு வந்து 9 புண்களை உடைய ஒரு, அதாவது புழுக்குரம்பை அப்படின்னு சொல்லுவாங்க, குரம்பை அடுத்து ஆவிவன் கூற்றுக்கு இட்ட வரம்பை எடுத்து குடரும் குருதியும் தோயும் குரம்பை அப்படின்னு சொல்லுவாங்க, புன்குரம்பை புன் புலால் யாக்கை அப்படின்லாம் சொல்லுவாள். இப்போ இது உள்ள நம்ம வந்து நாம் வேற இந்த ஆன்மா வேற அப்படிங்கிறத அறியலாமே தவிர உணர முடியல, அதான் பிரச்சனை. அனுபவத்தில் உணர முடியல. இந்த உடல் வேறாக உயிர் வேறாக, அதுதான் திருக்கடையூருடைய ரகசியமே. திரையம்பகம் நிஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உருவாருகமி வபந்தனான் மிருத்யோர் முக்ஷியமாமிருதா. இப்போ என்ன அப்படின்னா இந்த ஆன்மாவையும் உடலையும் யார் வாழுகிற பொழுதே பிரித்து அறிய கற்றார்களோ, பிரித்து உணர கற்றார்களோ, பிரித்து அனுபவித்தார்களோ அவர்களுக்கு இறப்பு என்பது என்றுமில்லை. இப்போ இந்த ஆத்ம தரிசனத்தோட விஷயம் என்ன, இந்த பாம்போட விஷயம் என்னென்னா ஆத்ம தரிசனத்தை காமிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு வழி, ஒரு வே, ஒரு சாதனம்.
பாம்புங்கிறது. என்ன பண்ணி கொடுக்கறது அப்படின்னா, சிவன் அருளால் நம் ஆன்மாவை நாமே பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, உளுக்குள்ளே பிரிச்சிடும், அப்படி பிரிக்கக்கூடிய தன்மை. நம்ம வந்து நான் முதல்லையே பல நேரங்களில் சொற்பொழிவில் சொல்லியிருக்கேன், உடல், உள்ளம், உணர்வு, அறிவு, ஆன்மா, இந்த ஐந்தும் சேர்ந்தது தான் நம்மளுடைய உடம்பு. உள்ளம் வேறு, உணர்வு வேறு, உடல் வேறு, அறிவு வேறு, ஆன்மா வேறு. இந்த உடம்பு வந்து நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த ஆன்மாவை உணர்ந்து கொள்வதற்கு இறைவன் நமக்கு அளித்த வரம், நாம் நம்மை அறிந்து கொள்வதற்கு. நாமளை அறிஞ்சாதான சிவத்தை அறிஞ்சிக்கலாம். அதனால்தான் ஞானத்தோடு சம்பந்தம், ஞான சம்பந்தம்னு வச்சா. இந்த உடம்புல ஞானத்தோட சம்பந்தம் உடைய ஒரே வஸ்து எது அப்படின்னா ஆன்மாதான். காரணம் என்னன்னா, உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வஸ்துவையும் பாட்டு பாட்டாக மாற்றிக்கலாம். கண்ணை எடுத்துகிட்டு வேறு கண்ணு வைக்கிறா, இதயத்தை எடுத்துகிட்டு வேறு இதயம் வைக்கிறா, அப்படி தானே எல்லா விஷயத்தையும் மாற்றிடலாம். அப்போ ஜட வஸ்து அது. அப்போ வந்து இறந்து போனதோ ஒரு பிணம் இருக்கிற பொழுது உணர்ந்துக்கலாம் நம்ம, அதுக்கு எந்த விதமான அறிவும் இல்லை. அப்போ அறிவு இருக்கிறதுங்கிற ஒரே ஒரு வஸ்து என்ன, ஆன்மா தான். அதனால் ஆன்மா ஞானத்தோடு சம்பந்தமாவது ஞான சம்பந்தம். சரி, அந்த ஞானத்தோடு எப்படி சம்பந்தம் வச்சுக்கிறது அப்படின்னா, நாம் அதுக்குள்ளே சம்பந்தம் உடையவனாக இருக்கோம், ஆனால் என்னென்னா பிரித்து உணர முடியல. மாணிக்க வாசகர் மாதிரி புளியம்பழத்தை ஒத்திருந்தேனேன்னு சொல்ல முடியல. உடம்பு தனியாக, உயிர் தனியாக, நமக்கெல்லாம் பிரியலை, அந்த உணர்வே இல்லை. நமக்கு பிரியறதுக்கு உண்டான வாய்ப்பும் நம்ம சிந்திக்கலை. அந்த வாய்ப்பை ஞானிகள் பெற்றார்கள், அவர்கள் ஆறு வழியை சொன்னார்கள். அந்த ஆறு வழியும் சைவத்திலே சொல்லப்பட்ட வழி. அப்படி என்ன வழி அப்படின்னு சொன்னால், பிராணாயாமத்தை பாம்பு என்று சொல்வார். பிராணாயாமத்தை பாம்புன்னு சொல்வார். வாசி அப்படின்னா மூச்சு. இப்போ இந்த ஆத்ம தரிசனம் எப்போ வரும்னா, மனம் என்பது நின்றால் ஆத்ம தரிசனம் வரும். மனம் என்பது நின்றால், அது எப்போ இயங்க ஆரம்பிச்சிருக்கோ அதுக்கு உடம்பு, உடம்புக்குள்ளே ஆன்மா வந்ததுலேருந்தே மனம் இயங்கும். அதனால தான் கர்ப்பாவஸ்தேன்னு ஒன்று உண்டுன்னு சொல்கிறார். செருவினில் பிழைத்தும் மாணிக்க வாசகர் சொல்வார், அப்பா தொடையிலேருந்து அம்மாவனுடைய கர்ப்பத்துக்கு போகிறது அந்த ஆன்மா. அப்படி போகிற போது அது உள்ள செருவினில் பிழைத்து அந்த கர்ப்பத்தின வழியில் உள்ளே போய் கர்ப்பஸ்தானத்தில் போய் அது உட்கார்றதுக்கு 16 நாள். அதனால தான் பிறந்தா செத்தா தீட்டு 16 நாள்ங்கிறான். அப்போ அதுக்கு நாலெட்ஜ் இருக்கு, எதிர்த்து போராடுறது. அப்போ அந்த அறிவுங்கிறது ஆன்மாவினுடைய இயல்பு, இயல்புகளில் ஒன்று. இது ஜடம். அறிவித்தாலும் அறியாதது ஜடம், அறிவிக்காமலே அறிவது சிவம், அறிவித்தால் அறிவது ஆன்மா. அதனால ஞானத்து கூட சம்பந்தம், ஞான சம்பந்தம். இப்போ இந்த ஞான சம்பந்தத்தை நாமெல்லாம் அடையணும்னு ஆசைப்படுறோம், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்க மாட்டோமா? அப்படி கேட்டால் அந்த வழி என்னவா இருக்கும்னா, மூச்சு பயிற்சியை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னால், அந்த மூச்சு பயிற்சியை சொல்லக்கூடியது தான் அம்பாள் கையில் போட்டுருக்கிற அந்த சுண்டுவரல் மோதிரத்தில் போட்டுருக்கிற அந்த பாம்பு. இது எப்படி இருந்தாலும் அந்த பாம்பை நாங்கள் அப்படி தான் சொல்கிறோம். இப்போ மூச்சு பயிற்சினா என்ன அப்படின்னா, உள்நோக்கி இழுக்கிறது, உள்ளே வச்சுக்கிறது, வெளியில் விடுறது. இது காற்று. இது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா, இந்த மூச்சு வந்து சுழலும், இழுத்துக்கும். பாம்பு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீண்ட ஒரு வால் வடிவத்தில் அது இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் அதுக்கெல்லாம் வியாக்கியானம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் அது எப்படி ஒடுங்கி உட்காந்துன்னா, சுருண்டி ஒரு இடத்துல ஒரு சின்ன டயாக்குள்ள உட்காந்துடும். அதை மாதிரி மூச்சு நீண்டு செல்லுகிறது. ஒரு மனிதனுடைய பிரீத்தி எவ்வளோதுக்கு எவ்வளோது நீட்டமாக போகிறதோ, இழுத்து உள்ளே விடுறானோ, அந்த அளவுக்கு அவனுக்கு ஆயுசு கம்மியாகிட்டே போகும். இந்த யோக அபியாசத்தில் மூச்சை இழுத்து விடாமல் மேலே 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 குறைச்சி, இதோ இந்த சுழி இந்த நெஞ்சு இருக்குல்ல அதில் நிறுத்திடுவான். அப்படி நிறுத்தினா உள்ளேயும் போகாது வெளியிலையும் வராது. அப்படி உள்ளேயும் போகாது வெளியில் வராதுங்கிற நிலைமையில ஆன்மா வெளிப்படும். என்ன உடம்பு நின்று போச்சு டக்குன்னு வெளிப்படும். அப்போ அந்த ஆத்ம தரிசனம் வரும். அதுதான் கணபதி வளைஞ்சுழி அல்லது இடஞ்சுழின்னு வைக்கிறது. எப்போவுமே யானை துரிக்கே கீழே போட்டிருக்க மாதிரி போட மாட்டான், அது வளைச்சி சுருட்டிக்கும். அந்த மாதிரி பாம்பு எப்படி சுருட்டிக்கிறதோ, அது வந்து மூச்சினுடைய அளவு காற்று. அதனால தான் பாம்புக்கே பவன அசனின்னு பேர். பவனம் காற்றை உணவாக உண்பது பாம்பு. ரொம்ப காலத்துக்கு சாப்பிடாமலே இருக்கும். இப்போ இது ஒரு விஷயம், இப்போது தெரிஞ்சு போச்சா? இது இது ஒரு வழி. இப்போது பிராணாயாமம் ஒரு வழி, அது ஒரு பெரிய கலை, அது மாதிரி போயிட்டே இருக்குது. அதுக்கு அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது வழி என்ன அப்படின்னு கேட்டால், பிரம்மச்சரிய விரதம். எப்படி வந்து ஒரு பாம்பு வந்து யாரையும் கடிக்காமல்
நூறு வருஷம் இருக்கு, 150 வருஷம் வாழும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு தன்மை வருதோ, அந்த விஷம் அப்படியே அதுக்கு மிளிரக்கூடிய தன்மை வருதோ, அதை மாதிரி ஒரு மனிதன் ஒரு 6 வயசில் ஆரம்பித்து 12 ஆண்டு காலத்துலேருந்து 16 ஆண்டு காலம் பெண்களையே யோசிக்கவே இல்லை, நினைக்கவே இல்லை, அப்படி ஒரு பிரம்மச்சரியம் இருந்தால் அந்த அந்த உயிர் ஆற்றல் இருக்கோ இல்லையோ, அது தானாகவே வெளிப்படும். அந்த பிரம்மச்சரிய விரதத்துக்கு பேர், அது பேர் மேதாநாடின்னு பேர். அந்த பாம்பை தான் தட்சிணாமூர்த்தி கையில் வச்சுருப்பார், கையில் பாம்பு சுருட்டி வச்சுருப்பார். அவர் பிரம்மச்சாரி, கல்யாணம் ஆகாதவர், தட்சிணாமூர்த்தி பிரம்மச்சாரி, சரியாக புரிஞ்சுக்கணும். நம்ம கல்யாணம் ஆகாதவர், ஒவ்வொரு தட்சிணாமூர்த்தி இருக்கே, கல்யாணம் ஆனது மங்கையோடு இருந்து அதெல்லாம் பண்ணுறது, ஒரு தட்சிணாமூர்த்தியே நான் சொல்கிறேன் வியாக்கியானம், அந்த கையில் இருக்கிறது, அந்த யோகத்தை சொல்லிக் கொடுக்குறவா பிரம்மச்சரிய யோகத்தை சொல்லிக் கொடுக்குறார். அந்த பிரம்மச்சரிய யோகத்தினால ஆத்ம தரிசனம் கிடைக்கும், பிரம்மச்சரியம் இருக்கிறதுனால கிடைக்கும், மூச்சை பிடிச்சி இழுக்கிறதுனால கிடைக்கும். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, சிதம்பரத்தில் சொன்னமே ஆதிசேஷன்கிறவர் இருக்கார், அவர் வந்து பரமேஸ்வரன் தலையில் இருந்தார் ஜடை, அந்த ஜடையை அவர் விரித்து ஆடுறார். அப்படி ஆடுற போது தலையில் இருந்த கெங்கை ஒரு பக்கமாக போகிறது, இந்த பாம்பு ஒரு பக்கமாக போகிறது, அங்கேயும் இங்கேயும் ஆடி 1000 தலையும் போய் 1 தலையாக நிற்கிறது தான். அவர் ஆடுற ஆட்டத்தை தாங்க முடியாது, செதறிப்பு செதறி இருக்கு வேகமாக ஆடும்போது 1000 தலையும். அது என்ன சாதாரண ஆற்றலான்னா, இந்த உலகத்தை ஒரு தலையால் தாங்குது, மகா இந்த உலகத்தையே படைத்த பிரம்மாவை உந்தியில் தாங்கின விஷ்ணுவையும் சேர்த்து தாங்க வல்லமக்கூடிய பாம்பு. எவ்வளவு யோசனை பாருங்கள், அப்போ எவ்வளவு வேகமாக அவர் ஆடுவார், 1000 தலை இருந்திருக்குது. அதனால தான் அது செதறி போய் கையில் விழுந்திருக்கும், அது பிடிச்சுன்னு இருக்கும் சாமியனுடைய கையை. இப்போ திடீர்னு இருக்கும்போது டக்குன்னு இப்படி செதறும் போது என்னமாயிடுவோம், அது 4 பக்கம் ஓடும். அது மாதிரி கெங்கை இந்த பக்கம் போய் ஒட்டிக்கிறா, இந்த பக்கம் சந்திரன் ஒட்டிக்கிறது, இந்த பக்கம் பாம்பு கீழே நழுவ விட்டு கையை பிடிச்சிக்கும், அது அழகாக போட்டிருப்பா. அந்த அதெல்லாம் வந்து நடராஜரை உத்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு அது புரியும். அப்போ இந்த இந்த பாம்பு எதை குறிக்கிறது அப்படின்னா, யோகம், பதஞ்சலி யோக சூத்திரம்னு எழுதியிருக்க. பதஞ்சலி தான் சரீரத்துக்கும் மனசுக்கும் வாக்குக்கும் பிரயோஜனம் பண்ணுறார், அற்புதமான ஞானி, பாம்பனுடைய அவதாரம் அவர் தான், ஆதிசேஷனுடைய அவதாரம். சரீரத்துக்கும் அவர் சௌக்கியம் பண்ணியிருக்கார், ஆயுர்வேதத்தில் ஒரு நூல் எழுதியிருக்கார். வாக்குக்கு அவர் அவசியம், நம்ம எந்த சொல்லியும் புரிஞ்சுக்கணுமோ இல்லையோ, அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு அழகாக வியாக்கரணம் எழுதியிருக்கார், இலக்கணம் எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் ஆத்ம விசாரத்துக்கு யோக சூத்திரம் பண்ணியிருக்கார். இந்த யோக சூத்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, என்ன அலைகளை முழுவதுமாக நிறுத்துவதனால் ஆத்ம தரிசனம் பெறலாம் என்கிறார் இந்த அதே பாம்பு தான். இப்போ என்னென்ன முதல்ல என்னென்ன பார்த்தோம், பிராணாயாமம், மூச்சை அடக்கினா ஆத்ம தரிசனம் வருங்கிறோம். ரெண்டாவது, அதுக்கடுத்து ரெண்டாவது பிரம்மச்சரிய விரதம் இருந்தால் ஆத்ம தரிசனம்ங்கிறோம். மூணாவது என்ன சொல்கிறோம், மனங்களில் இருக்கக்கூடிய எண்ண ஓட்டம், அந்த எண்ணங்களே இல்லாமல் மனசை நிச்சிந்தோ நியமித மனசோ நிர்வீகாரோ அப்படின்னு எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல், அது எப்படின்னா விளக்கு மேல் நோக்கி போகிற மாதிரி இருக்கும், ஏற்றி விட்டேன்னா அந்த மாதிரி காற்றில்லாத அப்படியே அசையாமல் நிற்கும் பாருங்கள், ஒரு சின்ன விஷயம் தான் அசைஞ்சிடும். அந்த மாதிரி மனதை அசையாமல் நிறுத்தக்கூடிய யோக சித்த விருத்த நிரோதம்னு சொல்கிறார். சித்த விருத்திகளை நிறுத்துறதுக்கு உண்டான வழியை சொன்னால் இந்த ஆத்ம தரிசனம் கிடைக்கும்னு சொல்லிட்டார். அப்போ அது ஒரு பாம்பா. இந்த அம்பாள் இதில் வந்து வழிபாட்டில் நவசித்தாந்தம்னு ஒன்று, இதெல்லாம் தொன்மையான சித்தாந்தமாக இருந்திருக்கே, அந்த நூல்கள் வெளிப்படலை, பல நேரங்களில் வந்து ரகசியம், கௌலினி குலயோகினி கௌலமார்க்க தத்பர சேவிதாயி நமகா அம்பாளுடைய ரகசியம். என்ன காரணம்னா, அவள் வந்து அம்பாளுடைய உபாசகர்கள் வெளியில் ரகசியமாகவே வச்சுருப்பாள், எப்படி சாமி கும்பிடுவான்னு யாருக்குமே தெரியாது. அபிராமி பெற்றரை பற்றி ஒரு தவறான கருத்து பிரசித்தமாகி அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் தான் அவர் இன்றைக்கி அமாவாசையாக போகணுமேன்னு கேட்டார். அப்போ அவள் சாமி கும்பிட்றதே யாருக்கும் தெரியாது, அந்த மாதிரி ஒரு ரகசியமாக வச்சுருப்பாள். அதனால் பல நூல்கள் என்னவாகி போச்சே, அழிஞ்சு போச்சு. அந்த மாதிரி அதில் ஔஷத சித்தாந்தம்னு ஒரு சித்தாந்தம், நவ சித்தாந்தத்தில், அந்த நவ சித்தாந்தத்தில் ஒரு சித்தாந்தம் ஔஷத சித்தாந்தம்னா என்னென்னா, ஏதோ ஒரு குறிப்பிட்ட மூலிகை, அதை குறிப்பிட்ட உடல் பக்குவத்துக்கு அப்புறம் ஆசனம், ஒரு நம்ம உடம்பில் வந்து ஒரு நிலைப்படுத்துவது, உடம்பை வந்து ஒரு இடத்துல பக்குவமான இடத்துல நிறுத்தி ஒரு குறிப்பிட்ட மூலிகையை, அது பேர் காய கல்பம்னு சொல்கிறேன், காய கல்பம், அந்த ஔஷதி விதி அதில் வருது. அதை வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, உடம்புல அப்படி மூச்சை நிப்பாட்டி பசியை கண்ட்ரோல் பண்ணி அந்த மூலிகையை உள்ளே சாப்பிடுவான். அப்படி சாப்பிட்டுட்டானா
அப்படியே கைலாசத்தில் இருக்க மாதிரி இருப்பாள். எப்போ வேணாலும் அவள் அந்த உடம்பை விட்டு வெளியில் வர முடியும், திருப்பி உள்ளே வர முடியும். இதே ஆத்ம தரிசனத்தை அவள் பார்க்கலாம்னு சொல். அதுதான் அபர்ணா எய் நமஹா அப்படின்னு. அபர்ணான்னா கா ருணம்னு ஒரு அர்த்தம், கடன் அது இல்லை. அபர்ணா அப்படின்னா இலை. சோமா அப்படின்னு சோமாஸ்கந்தர்னு பேர். சோமானா கொடி, ஒரு விதமான கொடி அது. அந்த கொடியை இப்போ அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஏதோ இந்த கொடியை ஹோமத்தில் போடுறோம்லாம் நினச்சிக்காதீங்க. அந்த கொடியெலாம் சாப்பிட்டா சாப்பிட்டது தான், அப்படியே என்ன ஆகிட வேண்டியதான், அப்படியே ஆகிட வேண்டியதான். அந்த மாதிரி மூலிகைகள் இருக்குது. அது அது வந்து பேசும்னு வேறு சொல்கிறான். அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து தாட் நம்மகிட்ட அது வந்து தொடர்பு வச்சுக்கோம், அது வந்து பிரகாசமாக இருக்கும்னு சொல்கிறான் காளிதாசன். காளிதாசன் சாகுந்தலத்தில் சொல்கிற பொழுது இந்த மேகத்தை பற்றி தூது விடுற பொழுது காதலன் காதலிலாம் அங்கங்கே கைலாசத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ராத்திரியில் பிரகாசப்படக்கூடிய செடிகள் இருந்ததுன்னு சொல்கிறான். அது சந்திரனை மத்தியமாக இருந்து அமிர்தத்தை சாப்பிட்டுதுன்னு சொல்கிறான். அது மாதிரி சோமலதா யாகம் சோமயாகம்லாம் சொல்கிறான். அதுலேயும் நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட மூலிகையை உள்நோக்கி ஒரு குறிப்பிட்ட மனநிலையை உடலை வந்து ஒரு குறிப்பிட்ட நிலைமைக்கு கொண்டு போய் அதை சாப்பிட்டால் அது என்னதே. இப்போ எத்தனை வழியாச்சு? நாலு வழியாக. எப்படியா இருந்தாலும் எந்த வழியும் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரியே இல்லையே, கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்குது. இந்த பக்கம் போனாலும் கைலாசம் தூரமாக இருக்குது, பிரம்மச்சரியம் நம்மலாம் தாண்டி வந்துட்டோம், என்ன இப்படியே கொஞ்சம் யோசனையாக தானே இருக்குது. அதனால் அடுத்த வழி சொல்கிறார் என்ன அப்படின்னா, மந்திரவாதம் அப்படின்னு சொல்கிறார். மந்திரவாதம்ங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு வாதம். மந்திரவாதம் வேறு, மந்திர யோகம் வேறு, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை மனதிலே தொடர்ந்து வேறு எண்ணங்களே இல்லாமல் ஒரே மந்திரத்தை மீண்டும் மீண்டும் ஆவர்த்தி சொல்றதுனால மனதை நிறுத்தி ஆத்ம தரிசனத்தை அடையலான்னு சொல்லியிருக்கான். நம்மளால வந்து எனக்கு முடியாதுன்னு சொல்ல முடியாது, எல்லாரையும் கரெக்டாக பிடிச்சிரும். இருக்கிறது அஞ்சு எழுத்து, அந்த அஞ்சு எழுத்தை நம்பிக்கையோட உணர்வோட விரும்பி தொழுமடியார் விழிநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவு இழந்து சுரும்பி கழித்து மொழி தடுமாறு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார். ஓதுவதுங்கிறது உணர்ந்து ஓதுவது. ரிட்டையர்மெண்ட் ஆகி ஒருத்தர் வெளியில் போகிறார், ஒரு பையன் புதுசாக வேலைக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்திருக்கார், ரெண்டு பேரும் ஒன்றா, ரெண்டு பேரும் ஒன்றா. இது அனுபவத்தினுடைய எண்டு, அது அனுபவத்தினுடைய ஆரம்பம். அந்த ஓதுவதுங்கிறது அனுபவம். அப்போ இந்த மந்திரங்களை தொடர்ந்து, மந்திரம் கலை இல்லை மந்திரத்தை, அதுவே வார்த்தை பிரயோஜனம் தப்பு. இங்கே ஒரு மந்திரம், அங்கே ஒரு மந்திரம், அங்கே ஒரு மந்திரம் அப்படின்னா அதெல்லாம் சரிப்பட்டு வராது. வாழ்நாளில் ஒரே ஒரு மந்திரம், ஒரே ஒரு எழுத்து, அந்த மாதிரி ஒரு வழி எடுத்தால் அது வந்து ஆத்ம தரிசனத்தை காமிச்சு கொடுக்கும். அது எப்படி காமிக்கணும்னா, தேவதைகளை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி அந்த தேவதையினுடைய அனுகிரகம் வழியாக என்ன வரும், என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து. எவ்வளோ அழகாக, என்னை அறிவித்து எனக்கு அருள், என்னில் ஒன்றும் இல்லா வெளியே வெளிமுதர் பூதங்களாகி விரிந்த என் அம்மே. எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாரு. அதனால் அதனாலையும் இந்த ஆத்ம தரிசனத்தை அடைய முடியும். அப்போ மந்திரத்தினால் இப்போ எத்தனை வழி? அஞ்சு வழி. இதெல்லாம் விட்டு விட்டு கடைசியில் எனக்கு அதெல்லாம் வராது சார், முடியாது. அஞ்சாட்சம் எனக்கு வராது, நான் சொல்ல முடியும், ரொம்ப சிரமமாக இருக்கு. என்ன சார் வெறும் அன்பு செலுத்துன்னு சொல்கிறேன். என்ன என்ன சொல்கிற, வெறும் அன்பு, அந்த அன்பு அன்பு மாத்திரம் செலுத்து. உடனே நம்ம கேட்கலாம், சிம்பிளாக சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு டிஷ் வைக்கிற மாதிரியே இருக்கும். எந்த ஒரு எக்ஸாம்லேயும் ஹார்டான எக்ஸாம்னு ஒன்று இருக்கும். எனக்கு ரொம்ப எக்ஸாம்லாம் போகணுன்னு ஆசை, நான் வரலையே. என்ன பண்ணுறது, கணக்கு போட்டால் எழுத்து வர மாட்டேங்கிறத. நான் எழுதின மார்க்கு நான் 120ன்னு போடுறேன் எழுத்து, நான் 120 மார்க் கணக்கு போடுறேன், ஆனால் வாத்தியார் 4 மார்க்கு தாண்ட மாட்டேங்கிறார். எல்லாமே தப்பாக இருந்தால் என்ன பண்ணுறது. அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன் இந்த விஷயத்தை அப்படின்னா, ஒரு ஒரு கடைசி விஷயம் எது அப்படின்னா, கோயில்களில் இருக்கக்கூடிய
திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் வேறு எங்கேயும் நீ அன்புன உடனே அப்பா பேரில் வச்சுக்கிறேன், அம்மா பேரில் வச்சுக்கிறேன், பையன் பேர், அந்த மாதிரி அன்பு வராதே. பையன் பேரில் இருக்கிற அன்பு சாமி பேரில் வந்துருதுன்னா இத்தனை அப்பால் நேரடியால் வந்திருப்பா நமக்கெல்லாம். அம்மா மாதிரி நம்மளை கூப்பிட்டு உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தேங்கிறார் அபிராமி பட்டர். ஓடி வந்த குழந்தைகள் சின்ன வயசு குழந்தைகள் அப்படி அடிச்சு விட்டா அம்மான்னு ஓடும், அதை அவளையே பிடிச்சி திருப்பி கட்டிக்கும். அந்த மாதிரி நீ எங்கே அடித்தாலும் நான் எங்கே வருவேன், அன்னையே என்பன் ஓடி வந்தேன். அந்த மாதிரி ஓடி போய் நம்ம அம்பாவை கட்டிக்கிறோமா, நீ சாப்பிட்டியான்னு கேட்குறோமா, அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கேடி அப்படிங்கிறார். நினைந்து 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 உருகிறார் பாதாதி கேச பர்யந்தம். அந்த மாதிரி கோயில்களில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரே ஒரு சாமி, நான் சொல்கிறேன் ரொம்ப அதிகம்லாம் வேண்டாம், ஒரே ஒரு சாமி, வெளியில் செலுத்த முடியாதோ இல்லையா நம்மளால். அதனால் உங்கள் குடும்பத்தில் ஒத்தராக நினச்சிட்டு சொல்ல குருவா நினச்சிக்கோ, இல்லை பையனாக நினச்சிக்கோ, இல்லைன்னா வந்து தாசபாவம், குரு சிஷ்ய பாவம், தோழமை பாவம் அப்படியும் நமக்கு ஒத்து வரலன்னு வச்சுக்கோ, அதனால் சகா மாதிரி நினச்சிக்கோ, உன் கூட வர மாதிரி நினச்சிக்கோ, எப்படியோ எங்கே வந்துடுவ. அந்த அன்பு செலுத்துவதனாலே எங்கே செலுத்துறதுனால கோயில்களில் எந்த இடத்துல ஒரே ஒரு சாமி, நல்லா புரிஞ்சுங்கோ. மாணிக்க வாசகர் திருப்பெரும் துறை உரை மன்னா, இந்த திருப்பெருந்துறைங்கிற வார்த்தையை அவர் சொல்லாத இடமே இருக்காது, எங்கே பார்த்தாலும் சொல்லியிருப்பார். எங்கே போனால் அவர் ஜனம், அவர் 41 தலங்களுக்கு மேலே பாடினதா சொல்கிறா, அது எங்கே இருந்தாலும் அவர் பயணம் பண்ணியிருக்கணும் எல்லா இடத்துக்குமே, அவரோட திருப்பி 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 அதான் வரும், எங்கே இருந்தாலும் அந்த விஷயம் வரும். அதே மாதிரி அப்பர் பாடினீங்கன்னா கலாமூர்த்தமே பாடியிருப்பார், கையில் சூளத்தோடு வந்த மாதிரியே பாடியிருப்பார். இவர் சுந்தரர் பாடினார் தான் சோமாஸ்கந்தரையே பாடியிருப்பார், நடராஜாவையே பாடியிருப்பார் இந்த மாணிக்க வாசகர். அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரே ஒரு கோயில் அதுக்கு நீங்கள் உங்கள் நான் உடனே நீங்கள் திருக்கடையூருக்கு போங்கோ, திருவெண்காட்டுக்கு போங்க, அதெல்லாம் இல்லை, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில், அதில் யாரும் தப்பிக்க முடியாது இல்லையோ, எனக்கு தெரியாது யாரும் சொல்ல முடியாது இல்லையோ. அதனால் உங்கள் வீட்டின் அருகாமையில் உள்ள கோயில், எது வீட்டுக்கு போகிற என்ன தூரத்துக்கு போனால் அதுவே முடியாதுல்ல, ரொம்ப வயசாகிட்டு சார், டிராஃபிக் ஆகிட்டு, பையன் ஏன் வெளியில் போகிறேங்கிறான், எங்கேயாவது வந்து உனக்கு பின்னாடி நான் வரா மாதிரி பின்னாடாதேங்கிறான், அதனால் பக்கத்து வீடு சொல்கிறேன் நான், அதுவும்லாம் என்னால் முடியாது சார், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தூரம் அப்படின்னா என்ன பண்ண அப்படி, அது வேறு ஒன்றுமே சொல்ல, வீட்டில் கண்ணை மூடி நீ ஒரு கோயிலுக்கு முதல்ல போயிட்டு வந்ததை மனசுக்குள்ளே என்ன பண்ணிக்க, வழிபாடு பண்ணுறவர் தினம் அந்த அந்த எண்ணத்தை மாற்றாத, அது பேர் மானச பூஜைன்னு பேர். அது ஒரு செங்கல் இன்னைக்கு வச்சு கோயில் கட்டியிருக்கோம்னா ஒரு செங்கல் இன்னைக்கு வச்சு நாலு வரைக்கும் கட்டாத, நான் ஒன்று சான்றெல்லாம் சொல்ல, தென்னனூரில் சான்றாவே நடந்துருச்சு. அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் வெளியில் இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சாமியை மனதில் தொடர்ந்து ஒரே சாமியை தியானம் பண்ணினால் அது ஆத்ம தரிசனத்தை கொடுக்கும். இந்த எல்லாமே பம்பு, இந்த ஆறு வழியினாலும் இறைவனை நாம் அடைய நமக்கு வழி சொல்லியிருக்கிறது ஆகமம். அதை வந்து நாம் கேட்டதோடு மாத்திரம் இல்லாமல் அனுபவப்படணும், அதுதான் ஆன்மீகம். 30 கேசட்டு கேட்கலாம், 3000 டிவி பார்க்கலாம், அதில் வாட்ஸ்அப் வேறு, அதெல்லாம் உங்களுக்குலாம் தெரியும், 24 மணி நேரம் பார்க்குறான், சலிக்காமல் பார்க்குறான், ஆனால் ஞானம் வரமாட்டேங்கிறத, அனுபவத்தில் வரணும், இதயத்தின் உள்ளே, கண்ணை மூடி உள்ளேப்பா, உள்ள உள்ளுக்குள்ளே உள்ளே பார்த்தலினாலே மாத்திரம், அந்த உள்ளே பார்க்குற ஞானம் தான் ஆன்மீகம். நான் ஒன்றும் சொல்ல, வெளியில் பார்க்கறத அப்படியே கண்ணை மூடி நம்ம கோயிலுக்கு போகிறோம் தியானம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாலே நமக்கு அது அது பாம்பை குறிக்கிறது. இந்த ஆறுமே என்னது, ஆத்ம தரிசனம். அந்த ஆத்ம தரிசனத்தினுடைய அடையாளமாக பாம்பை சொல்லியிருக்கா, அந்த பாம்பு தான் சிவனுடைய நீங்காது எப்போதுமே எல்லா மூர்த்தத்துலேயும் என்ன வருது, சிவலிங்க மூர்த்தத்தில் எதையுமே சாத்துறது இல்லைன்னு வச்சுருக்கா, அதுக்கு வடிவமே இல்லைன்னு, ஆனால் அதில் 5 தலை நாகத்தை சாத்துவாள், அவ்வளவு சிறப்பாக அதை சொல்லியிருக்கா. அந்த 5 தலை எதுவும் இல்லை, மெய், வாய், கண், மூக்கு, செவி, அதுதான், அது எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கின பாம்பு. அப்படி தியானம் பண்ணும்போது கண்டிப்பாக அது வரும். அதனால் இறை அருளை அனுபவத்தில் பெற முயல்வோமாக. அயம் தர்மஹா உத்தரோ தொராபிவிருத்தி ரஸ்து.